ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராம உதவியாளர் பணிக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலும் சரி, சிஸ்டம் இருந்தாலும் சரி, டைரெக்டாக நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் உங்களோட லோக்கல் ஃபைலாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்குன்னா ஷேர் பண்ணி அதை பிரிண்ட் எடுக்கணும் அப்படினாலும் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலை ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்போ மெயில் மூலமாகவோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அது எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டேண்ட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேல் மேலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜ் வந்துக்கோங்க. இதில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற செக்ஷன். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பரை போட்டு கீழே ஒரு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து ஷோ ஆகும். இது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்குமே வந்திருக்கும் ஆர் மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். ரெண்டையும் வந்து செக் பண்ணுங்கள். ரெண்டுலேயும் வரலை அப்படின்னாலும் ரிஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் அப்போ வந்து டேட்டா வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து சப்மிட் கொடுத்தோடனே என்னோட ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிடுச்சு. பட் இதில் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனோ இல்லைனா டவுன்லோட் அந்த ஐக்கானோ எதுவுமே வந்து அவங்க வந்து கொடுக்கல. பட் இதை வந்து நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டத்தில் பண்ணுறதா இருந்தாலும் சரி லேப்பில் பண்ணுறதா இருந்தாலும் சரி கண்ட்ரோல் பியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டுன்னு ரெண்டு இருக்கும். நீங்கள் போர்ட்ரேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சிங்கிள் பேஜில் ஒழுங்காக வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப்ல இருக்கும், அது டிஃபால்ட்டாக அதிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் சேவ் பண்ணணும், என்ன நேமில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் நேம் மாத்திரதாக இருந்தாலும் மாற்றி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், நீங்கள் வந்து லேப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வழிகள். ஸோ இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது மொபைலில் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் அந்த லிங்கை டேரெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்தாலும் சரி இல்லைனா உங்களுக்கு மெசேஜ் மூலமாக வந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த சைட் உள்ள என்ட்ரி ஆனாலும் சரி. இப்போ நான் டேரெக்டாக ஹால் டிக்கெட்டை வந்து கிளிக் பண்ண போகிறேன், ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எனக்கு மெசேஜ் வந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் சின்ன பண்ணாலும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஜில் வரலை. சிங்கிள் பேஜில் வந்தால் கூட நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதை கூட பிரிண்ட் எடுத்துக்க முடியும், இந்த சிங்கிள் பேஜில் வரலை. இதை வந்து நம்ம எப்படி பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு த்ரீ டாட் இருக்கும். இந்த த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லா டிவிஷனையும் இருக்கும், ஷேரை வந்து கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிண்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பேஜாக இருக்குது, இது எனக்கு சிங்கிள் பேஜ்லேயே வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்னு இருக்கும். நீங்கள் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் தான் வந்து வச்சுருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு போர்ட்ரேட் வச்சுட்டேன், பட் எனக்கு ரெண்டு பேஜில் வருது, எனக்கு சிங்கிள் பேஜில் வரணும் அப்படின்னா இதிலேயே தான் செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம இதில் என்ன பண்ணாலும் சேஞ்சஸ் ஆகாது. மேலே பார்த்தீங்கன்னா லெட்ருக்கு மேலே செட்டிங்ஸ் இருக்குல்ல, பேப்பர் சைஸ்ன்னு இருக்குல்ல, இந்த சைஸில் தான் நீங்கள் ஒரு ஃபார்மெட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஜிஇஆர் லெட்ஜர் அப்படிங்கிற ஃபார்மெட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பேஜில் வந்துடும். வேறு எந்த ஃபார்மெட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூட்டபுளாக வரலை, ரெண்டு பேஜ் வருது. நீங்கள் எல்இடிஜிஇஆர் இந்த ஃபார்மெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பேஜில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்துடும். இப்போ வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. என்ன நேமில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நேம் வந்து நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ண ஃபைலை பார்த்தீங்கன்னா என்னோடய லோக்கலில் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் செக்ஷன் வந்து போய்க்கிறேன். டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே இருக்குது, ஜஸ்ட் நோ இப்போ தான் வந்து அப்டேட் ஆகிருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இது எந்த ரீடரில் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஃபோனில் உள்ள டிஃபால்ட்டு ப்ளே இதிலேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிள் ப்ரொசீஜர். இதன் மூலமாக உங்களோட ஹால் டிக்கெட்டை பிடிஎஃபாக வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பை.